Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard term 3 chapter 5ல example 5.2 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா the mean of 9 observations is 24. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். The mean of 9 observation, அப்ப n-ங்கிறது 9. அந்த 9 அப்சர்வேஷனோட மீன் தான் 24. அப்போ க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு கொடுத்தது எழுதிக்கலாம். n வந்து 9, மீன் வந்து 24. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த சம் ஆஃப் த 9 அப்சர்வேஷன்ஸ். அந்த சம் நம்ம கண்டுபிடிக்கணும். மீன்னாலே ஒரே ஃபார்முலா எழுதுங்க, ஒன்றும் மாற்றாதீங்க. மீன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன், சம் பை n. நீங்கள் ஃபுல்லாக தான் எழுதணும். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலாவில். மீன் இருக்க இடத்துல 24 போட்டுக்கலாமா? சம் தெரியாது, அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சம் ஆஃப் 9 அப்சர்வேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். பை என்னுங்கிறது 9 கொஷினில் கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த சம் கண்டுபிடிக்கணுன்னா இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருமா? அப்போது 24 × 9, ஏன்னா இது டிவிஷனில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை. ஸோ 9 4s are 36, 6 balance 3, 9 2s are 18, 18 plus 3 21. ஸோ சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 9 அப்சர்வேஷன்ஸ். ஃபைண்ட் த சம் ஆஃப் 9 அப்சர்வேஷன்ஸ்ன்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் 9 அப்சர்வேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 260. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். க்வெஸ்சனில் உள்ளதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. மீன்னாலே ஒரே ஃபார்முலா தான், அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.